மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது பெஸ்ட்டு எது, ரெண்டா அல்லது ஓனா, ஓன் ஹவுஸ் ஆர் ரெண்டால் ஹவுஸ், விச் இஸ் த பெஸ்ட். இது நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓன் ஹவுஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணும். ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ வாரி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் தான். இப்போ இதை பார்த்தாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெண்டில். ஓனில் அது இருக்காது, அதுதான் ஒரு ஒரே ஒரு சின்ன சந்தோஷம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, ஓன் ஹவுஸ்னாக்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாங்கியிருப்போம், நம்ம அந்த ஊரை விட்டு வெளியில் வந்திருப்போம், அதை வீட்டை வேற எவனாவது வாடகை கூட்டு போடணும், அவரெல்லாம் பூட்டி போட்டுருக்கணும், அதில் வாடகை கொடுக்கலன்னா சண்டை கேத்துட்டு அவங்க கூட பிரச்சனை பண்ணிட்டுருந்தோம். இந்த சொந்த வீட்டுன்னு பொழுது அதுக்கு மெயின்டெனன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் பிரச்சனைகள், அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை. ஒயிட் வாஷ் அடிக்கலையா, ஒயிட் வாஷ் அடிக்கணும், அங்கங்கேயும் சேர்ந்துருக்குதா அதை ரிப்பேர் பண்ணணும், இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த ஓன் ஹவுஸில் இருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம ஓன் ஹவுஸில் நம்ம ஒரு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா இங்கேருந்து ட்ராவலிங் சார்ஜஸ் அப்படின்னு வரும்போது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரணும் கூட ஆகுது. ஒரு சிலர் இப்போ நாலு மணி நேரம் கூட ஆகுது ட்ராவலிங் சார்ஜஸ் டைம் மட்டும், போகிறதுக்கு நாலு மணி நேரம், வரத்துக்கு நேரம் கூட அதே வேலை செய்கிறது 8 மணி நேரம், நாங்கள் 16 மணி நேரம் ஒரு வேலை செய்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த 16 மணி நேரத்தை இவர் ஒரு இதில் ஒரு ரெண்ட் ஹவுஸில் வேலை இருந்தார் நாள், இந்த 8 மணி நேரத்தை வேறு ஒரு வேலையில் ஈடுபட்டால் டபுள் சேலரி அவருக்கு கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், டபுள் சேலரி பெஸ்ட்டாக அல்லது எங்கேயோ ஒரு மூணில் கட்டி போட்ட வீட்டுக்காக நம்ம டெய்லி அடைஞ்சிட்ருக்குறோமே, இதில் உடல் வேறு சோர்ந்து போயிடும். டெய்லி போனோமா தோங்கி காலைல எழுந்துக்கிறது, இப்போ எழுந்த உடனே ஐயோ நாளை கிளம்பணும், நான் 10 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் நல்லது மோட்டர் சைக்கிள் இருந்தாக்க அது நாலு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம ரோட்டில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும் முதுகு பேக் பெயின் வந்துட்டு, ஐயோ அந்த பேக் பெயினோடு நான் எப்படா வண்டி ஓட்டுறதுன்ற பிரச்சனை விட நம்ம வாடகை ஒன்றே ஒன்று மிச்சம் எனக்கு அப்படின்ற ஒன்றையே தவிர வேறு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடையாது இந்த ஓன் ஹவுஸை பொறுத்தவரைக்கும். அப்போ ரெண்ட்டு அது என்ன ப்ராப்ளம்னா, நிறையா அங்கே செய்யக்கூடாது இங்கே செய்யக்கூடாதுன்னு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ரெண்டில் நம்மளுடைய விருப்பப்படி நமக்கு தேவையானபடி பணம்ன்றது பிரச்சனை தேவை. இப்போ வந்து நான் ரெண்டு பேர் தப்பினா 3 பேர் இருக்கிறார், ஒரு ஃபேமிலிக்கு ட்ரிபிள் பெட்ரூம் வேஸ்ட்டு, சிங்கிள் பெட்ரூமே போதும் அவங்களால் வாழ முடியும். இஞ்சி வச்சு நான் டபுள் பெட்ரூம், இது எதுக்காக ட்ரிபிள் பெட்ரூம் வேஸ்ட்டு, அதை கொஞ்சம் யோசித்து எனக்கு ட்ரிபிள் பெட்ரூம் தேவையில்லை டபுளே போதும், எனக்கு பிரச்சனையும் கம்மியாகுது. அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் பெட்ரூம்னா தேவையில்லாத பொருள் வாங்குவதை நாம் குறைத்து கொள்வோம், அதுவும் ஒரு லாபம். வீட்டில் ஒரு மினிஸ்டர் கூட அந்த ரூமில் பெரும்பாலும் நம்மளுடைய வேண்டாத பொருள் தான் இருக்கும், எப்பயோ ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் தூக்கி போட்டிருக்கேன், அந்த தூக்கி போட்ட பொருளெல்லாம் ஒரு குப்பை மாதிரி ஊரில் கிடக்கும், ஒரு ரூமில் கிடக்கும். இப்போ நமக்கு நம்ம வாழறதுக்கு இடம் இல்லைன்னு போது அந்த குப்பைகளுக்கும் இடம் கிடையாது, குப்பைகளை வாங்கிறதுக்கும் வாங்கக்கூடிய செலவுகள் நமக்கு மிச்சமாகும். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு, உங்களுடைய தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டை
நிர்ணயிப்பது நீங்களே. இதனையை புரிஞ்சுக்கிட்டீங்கனால 100 ரூபாய் வாடகை கொடுத்துக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த மாதம் வாடகைக்கு போக வாடகை வச்சா தானே நம்ம வீட்டுக்காரன் போகணும், வீட்டில் உட்கார பண்ணுறதுக்காக நம்ம வேலைக்கு போவோம். இந்த மாதிரி ஒரு சில நன்மைகளும் இருக்குது. அதனால தான் எது பெஸ்ட்டு, நம்ம மாறக்கூடிய தொழில்கள் பிஸ்னஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டல் ஹவுஸ் தான் பெஸ்ட்டு. இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க அப்படின்ற சொல்ல முடியாது, யாருமே ஸ்டாண்டர்ட் கிடையாது. இன்றையோட இங்கோட வேற ஒரு இடம் சரிப்பாருன்னா அங்கே நம்ம போயிட்டே இருப்போம். கொஞ்சம் கடை வச்சுருப்பார், இங்கேயோட சிட்டியில் கொஞ்சம் பவராக இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு இந்த கடையை வச்சு கிளாஸ் போட்டு சிட்டி சரி போயிடுவோம். புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம மூமெண்ட்ல ஆகிட்டே இருக்கிறோம் இன்றைய சூழ்நிலையில். அதனால் எந்த வீடுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, எந்த ஊருமே நிரந்தரம் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வாடகை வீடுகளில் வாங்குவது இருப்பது பெஸ்ட்டு. உங்களுடைய சௌரியம் மட்டுமே குறிக்கோள்னால் அது வாடகை வீடு மட்டும்தான், ஓன் ஹவுஸ் இல்லை. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே பார்த்துங்க. தேங்க்யூ.